கேப்டன் டிவி நேயர்கள் எல்லாருக்குமே வந்து வணக்கம். நான் உங்கள் விக்கி. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் இனிய ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. எல்லாருமே வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மதர்ஸ் டே ஞாபகம் வச்சிருப்பாங்க, அதுவும் லவ்வர்ஸ் டேலாம் வந்து குறிப்பாக எல்லாருமே ஞாபகம் வச்சிருப்பாங்க. இந்த ஃபாதர்ஸ் டே அப்படின்றது வந்து யாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, ஆனால் நான் அப்படி கிடையாது. ரெண்டு நாள் முன்னாடி நோட் பண்ணி இந்த அழகான நாளில் வந்து ஒரு அழகான ஷோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்திருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்து அவங்க அப்பா வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஆளாக தான் இருப்பார். அது என்னென்னா, அவங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் மனசில் வச்சிருப்பாங்க தன்னோட அப்பாவை பற்றி. அதெல்லாம் என்னென்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சொல்லவே மாட்டேன்னு சொன்னால் கூட நம்ம எப்படியாவது நோண்டி விஷயத்தை வந்து வாங்க போகிறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு பெரிய கவிஞன் அப்படின்றதுல வந்து சொல்கிறதுக்கு வந்து பெருமையாக இருக்குது. அது வந்து ஸோ வாயில் சொன்னால் பத்தாது. ஒரு கவிதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்ன கவிதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்களில் கோபத்தையும் இதயத்தில் பாசத்தையும் வைத்திருக்கும் ஒரே ஒரு உறவு வந்து அப்பா. அப்பா அப்பா எப்பா, நல்ல வேலை மனவன பண்ணி கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சரி சொல்லுங்க பிரதர், உங்கள் அப்பானா உங்களுக்கு எந்த அளவு பிடிக்கும்? நல்லா நிறைய பிடிக்கும் ப்ரோ, இப்போ வரையுமே பிடிக்கும். விட்டு தரக்கூடாதுல்ல, அதனால் ஏன்னா நம்ம வீட்டுக்கே அவர் தானே, ஒரு எப்படி சொல்கிறது மஜான அவர் தான் சொல்லணும்னா, ஏன்னா அவர் விட்டு தரக்கூடாது. நல்லா ஜாலியாக ஃப்ரெண்டான டைப் அவங்க அப்பா, ஃப்ரெண்டான டைப் தான். ஆனால் நம்ம வந்து அவ்வளோவா வச்சுக்க மாட்டோம், ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவ்வளோவா போகாதுல்ல, ஏன்னா நம்ம அவ்வளோ வேறு வேறு ரூட்டு போவோம் அப்படின்ட்டு. நம்ம ஒரு இப்போ வந்து ஒருத்தவங்களை கண்டுகள்லாம் அப்படி போவாங்க, அந்தமாரி தான். அதனால் நம்ம அப்படி நார்மலாக பேசுவோம். அதுதான் சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு அவங்க அப்பா. அதான் சொல்றேன், பெரிய சர்ப்ரைஸ். நீ வீட்டுக்கு கூட பெரிய கிஃப்ட் ஒன்று வந்துச்சு, எத்தனை வந்து வீட்டில் வச்சா போல, பெரிய கிஃப்டா. அது என்ன தெளிவா பெரிய சர்ப்ரைஸ் மக்கள் சொன்னா புரியும். அந்த சர்ப்ரைஸ் வந்து எப்படின்னா, எப்படி சொல்றது, அதை நான் இன்னும் பிரிச்சு பார்க்கல. அவள் தான் சொல்ல போனா, பிரிச்சு பார்த்தா தான் எனக்கு நான் ஃபுல்லா தெரியும் சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு. என்னையா இன்னும் பிரிச்சு பார்க்கல, அது வந்து என் பத்திரிக்கை பிரிச்சு பாலான்னு அத்த வருஷம் 2022 அவர் வாங்கி கொடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? அவர் வாங்கி கொடுத்து போன வருஷம் பத்திரிக்கை வாங்கி கொடுத்தா போல. நான் வந்து சொன்னா அத்த வருஷம் பத்திரிக்கை தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னுறேன். ஓப்பன் பண்ண அப்புறம் தான் தெரியும் அதில் உள்ள என்ன சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு எனக்கு. அன்புள்ள அப்பா பேசல, அடுத்து நம்ம பார்க்க போகிறாங்க வந்து ஒரு ஒரு பேர் சொல்லும் பிள்ளை, அப்பா குளிச்சு போட்டு தாண்டாத பிள்ளை, அப்பாவுக்கு காலம் ஃபுல்லாக வந்து மரியாதை கொடுக்கும் ஒரு பிள்ளை. என்ன யாரும் உண்மைதானையா? மாஸ்க் கழட்டு என்ன மாஸ்க் கழட்டு மாசா இருக்கிற பயிரமா? அப்பாதான் இது வரைக்கும் உங்கள் அப்பா வந்து மறக்க முடியாத ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பாரு. நீ ஒரு பொருள் ஆசைப்பட்டுருப்ப, வாங்க முடியாதுன்னு அது உங்கள் அப்பாகிட்ட சொல்லியிருப்பா. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து உனக்கு எடுத்து வந்து கொடுத்துட்டாரு, அது அப்படின்னா என்ன இது லைஃப்பில்? அப்படின்னா என்னென்னா, ஒரு நாள் நாங்கள் சாப்பிடாம இருந்தோம். சாப்பிடோன்னா சாப்பாடு கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. அப்போ வந்து நாங்கள் எப்படியா சாப்பிட்றது இருந்தோம், எங்கள் அப்பாவாலே முடியாதுன்னு. ஆனால் அந்த நேரத்தில் எங்கள் அப்பா சாப்பாடு இருந்தேன் எங்கள் எல்லாருக்குமே, அதுதான் சர்ப்ரைஸ். சூப்பர். அதான் என் அப்பா இல்லை, யாரும் வீட்டில் வந்து யார் தான் வந்து சாப்பிட்டாங்க, சாப்பிட்றோம் நம்ம சாப்பிட்றமோ சாப்பிட்லையோ, ஆனால் நம்ம பசங்க வந்து சாப்பிட்டாகணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அப்பா. ஸோ அன்னைக்கு நீ பசியாக இருக்கும்போது வீட்டில் எல்லாம் இருக்கும்போது அவர் வெளியே போய் உங்களால் சாப்பாடு. ஆமாம் சூப்பரில். சரி, இது வரைக்கும் நீ என்ன உங்கள் அப்பாவுக்காக எதெல்லாம் செஞ்சுருக்கியா? இது வரைக்கும் நான் எதுவும் செஞ்சதில்லை, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவர் தான் நீ நிறைய செஞ்சிருக்காரு. ஸோ நம்ம அன்புள்ள அப்பா நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக மீட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சில இந்த வாட்ஸ்அப்லாம் வந்து ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, நான் தான் வந்து என் டேடியோட வந்து செல்ல குழந்தை, என் டேடியோட லிட்டில் பிரின்சஸ் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில கேர்ள்ஸ் தான் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அப்படி ஒரு கேர்ளை தான் நம்ம வந்து இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். நம்ம கரெக்டாக தான், நீங்கள் வந்து டேடியோட லிட்டில் பிரின்சஸ் தானே? நீங்கள் உண்மைதான் அப்படி சொல்லிக்கலாம். சொல்லு, உங்கள் பேர்? ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி 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 அடாடாடாடாடாடா, பேரே ஸ்ரீதேவி. உங்கள் பேரே ஸ்ரீதேவி, அப்பா பேரை சொல்லுங்க. தாமோதரன். தாமோதரன், ஓகே. சொல்லுங்க ஸ்ரீதேவி, உங்களோட அப்பா வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? அப்பா யாரும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கும் வந்து உங்கள் அப்பா பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும் தாங்க, இல்லை நீங்கள் கேர்ள்ஸ் சொல்லும்போது எனக்கு எங்கள் அப்பானா அது கொஞ்சம் நல்லா சொல்லுவாங்க. எப்படின்னா, அப்பா தான் எப்போவுமே கேர்ள்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் அப்பாவும் எப்போவுமே வந்து எந்த இடத்துலையும் நம்மளை யாருமே விட்டு கொடுக்காத ஒரு மெயில் அப்படின்னா அது எப்போவுமே பொண்ணுங்களோட லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து அப்பா தான். அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்க சன்னாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கலாம், பட் அப்பா தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு. அந்த மாதிரி தான் எங்கள் அப்பாவும். ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம கஷ்டம் கொடுக்காம அவங்க எவ்வளோ கஷ்டம் வேணால் தாங்கிப்பாங்க, பட் நம்மளுக்கு எந்த கஷ்டத்தை காட்டாமல் வளர்க்குற ஒரு ஜீவன் இருக்குன்னா அது கண்டிப்பாக அப்பா தான். எங்கள் அப்பாவும் அப்படி தான், ஸ்பெஷல் தான் ஆல்வேஸ். ஸோ இது வரைக்கும் லைஃப்பில் நீங்கள் அடம் பிடிச்சி கீழே உருண்டு பரண்டு வீட்டில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு உங்கள் டேடி வாங்கி கொடுத்துருந்தேன்? இல்லை, அந்த மாதிரி ஆக்சுவலாக உண்மையாக சொன்னால் எதுவும் அடம் பிடிச்சதே கிடையாது. ஏன்னா அடம் பிடிக்கிறது முன்னாடியே எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருவாரு. இது வந்து நீங்கள் கேமரா வச்சு கேட்குறீங்கன்றதுக்காகலாம் நான் சொல்லலை, சீரியஸாகவே அப்படி தான். எப்போவுமே நான் அடம் பிடிச்சி கேட்டதில்லை, நான் கொஞ்சம் கேட்டாலே அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி
அதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாரு. அதனால நான் கேட்குற லெவலில் வச்சுக்கிட்டது இல்லை இது வரைக்கும். ஆக்சுவலாக இப்போ இல்லை அப்பா, பட் இருந்த வரைக்கும் என்னை வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுட்டதுன்னா அது எங்கள் அப்பா தான். சரி மேம். சரி, இப்போது உங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்பாவை? அப்பாவை எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்னா நிறைய மிஸ் பண்ணுறோம். இப்போ எதுவுமே வந்து வராது, போனவங்க திரும்பி வரமாட்டாங்க. பட் அந்த மெமரிஸ்லாம் வந்து எப்பவுமே ஆஸ் அ ஃபாதராக கொடுக்குற லவ் வந்து யாராலையும் கொடுக்க முடியாது. ஸோ இப்போ என் பையனை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் அப்பா ஞாபகம் வரும். ஒன்று தான், அதுதான், அந்த அவ்வளோ தான். ஏன்னா வந்து அவங்க கேனாட் ரீப்ளேஸ் இல்லை, ரீப்ளேஸ் பண்ண முடியாது டேடோட பிளேஸை யாராலையுமே. நம்ம அன்புள்ள அப்பா நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சனை பார்க்க போகிறோம். அதாவது அப்பாக்காக வந்து நான் என்ன வேணால் செய்வேன், சொல்லப்போனால் அப்பாக்காக என் உயிரை கூட நான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு எங்கள் அப்பானா உயிர் ஏது. கரெக்டு தானே? அதே மாதிரி எங்க அப்பா இன்னொரு விஷயம் சொன்னாரு. அதாவது நான் இல்லைன்னா நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுப்பேன்னு சொன்னாரு. உண்மையாக நான் அதுமாதிரி தான் சொன்ன. என்ன நல்லா தானே இருக்கேன், நீ அப்புறம் என்ன உனக்கு தானே குறை? இல்லை உன்ன, அதாவது அந்த ஒரு விஜயம் சொல்லுவாங்களே, அந்த தந்தை சொல்லுக்கு மந்திரி இல்லைன்னு, அது உண்மையிலுமே என் வாழ்க்கையில் நடந்திருக்குது. கண்ணை தொடங்கி அழுகுறீங்க இப்போ? பயவில்லப்பா, வந்துச்சே அது. விடுங்க விடுங்க விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தந்தை சொல்லுக்கு மந்திரி இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கை நடந்தது. அதேமாரி எங்கள் அப்பா சார் சொல்லவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன் அவருக்கு இல்லாத போது. அதுக்கப்புறம் ஏன்னா என்னை கல்யாணம் பண்ணிவிடும் அவர் தான் பார்த்துருந்தார். கட்சி ஃபீச்சி வேணாரு இருந்தேன், கட்சி ஃபீச்சி கண்ண தொடச்சிங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. வானாப்பா, சரி சரி. அதாவது அவர் இருந்தால் நல்லா பார்த்துருந்தப்பார். எங்கள் அப்பா இல்லாத போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன், ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணிவரும் அவர் தான் நல்லா பார்த்துருந்தார். இப்போ அவர் இல்லைன்னும் போது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. யாருக்கிட்ட போய் சொன்னாலும் நம்ம அப்பா மாரி என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம சின்ன வயசாக சொல்ல நம்ம அப்பாவை நம்ம ஒரு வாரத்தை தப்பாக பேசுவோம், திட்டுவோம். ஆனால் அவங்க இல்லாத போது தான் அந்த கஷ்டம் புரியுது. சரிண்ணே, இப்போது உங்கள் அப்பா வந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருப்பார் வாழ்க்கையில், அதை யோசித்து பார்த்தா எனக்கு இப்போ கூட வந்து அது என் மைண்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த விஷயம். அதெல்லாம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்காரு உங்களுக்கு? அதை எனக்கு மறக்க முடியாத அளவுக்கு நான் சொல்லுவேன். எனக்கு தப்பால யாரும் பரவாயில்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. எனக்கு ஒரு இடத்துல போயிட்டு இல்லை அந்த பொண்ணு பார்த்தா போல. சரியா? சரியா. அதாவது அக்கா பொண்ணை பார்த்தாப்புல நான் அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டேன். ஐயோ எனக்கு வேணாப்பா அப்படின்னா, அதை நினச்சி எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. அதை நினச்சி நான் அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், அப்பா பார்த்த பொண்ணை வேணான்ட்டுமே அப்படின்னு. வேற என்ன லவ் பண்ணியிருந்தீங்களா? இல்லை இல்லை, ஆ லவ் பண்ணியிருந்தேன், அதனால பொண்ணை வேணான்னு. இதுதான் உண்மை. அதனால எங்கள் அப்பா என்ன ரொம்ப ஃபீல் பண்ணார், என் பையன் வேணான்ட்டேன் நான் பொண்ணு. இதுவும் சொந்தக்கார பொண்ணு, நம்ம பாட்டி தாண்டி தான் இருக்காங்க அவங்க. அப்பாவுக்கே தெரியாது. கொஞ்சம் அந்த சரி, இப்போ அந்த கேமரா தான் உங்க அப்பா நினைச்சீங்க, பேசாம உங்க அப்பா பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா அப்பனா வரவே வராது, வார்த்தையே வராது. அப்படியா? ஏன் சரி விஷ் பண்ணுங்க ஜெனரலா. ஹேப்பி ஃபாதர்ஸ் டே. என்ன இது ஹேப்பி ஃபாதர்ஸ் டே? அப்பா வரும் வேற ஏதோ வராது நான் சொல்றல. ஜெனரலா சொன்னா அப்பாக்கு நான் அவ்வளவுதான், ஃபாதர்ஸ் டேட்ல விஷ் பண்ண மாட்டோம் நாங்க நார்மலா. அதே அன்னைக்கு விஷ் பண்ண நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நான் உங்களே क्वेश्चन கேக்குறேன். இந்த எல்லா நாளும் எனக்கு ஃபாதர்ஸ் டே தான் அப்படினு பர்த்டே டேட்டே தெரியல உங்களுக்கு, புரியதா?
பர்த்டே டேட் இதுதான் நானும் சொல்றேன் பர்த்டே டேட் தெரியும் மட்டும் நல்லா Dress போட்டுறீங்க கேக் வாங்கி வெட்றீங்க சார் फ्रेंड्स கூடலாம் सेलिब्रेट பண்றீங்கல ஆமா இல்லன்னு சொல்லவே இல்லையே அவரும் ஒரு ஜீவன் தான அப்பாவி ஜீவன் தான அப்பாவி ஜீவன் நாங்க சொன்னமா நீங்களே ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க ஆமா அவர்தானே உங்களை வளர்த்து இந்த இந்த அளவுக்கு ஆளாக்கிக்காரனா அவர்தானே அது எங்க அம்மா தான் சொல்வேன் கிரெடிட் அவருக்கு கொடுக்காம விட்டாங்க நம்பிட்டேன் கிரெடிட் அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அம்மாக்கு ஃபுல் சப்போர்ட் அப்பா ஆனா எனக்கு சப்போர்ட் பண்ணது அம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க பேச பாத்தீங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த சைனால எல்லாம் ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க தெரியுமா இந்த சைனால எல்லாம் ஒரு பொம்மை நல்லா கியூட்டா இருக்கும் அந்த பொம்மை மாதிரியே இருக்கு ஃபேஸ் இல்ல இல்ல சும்மா தான் சொல்லுங்க சரி நீங்க சொல்லுங்க அப்பானா எவ்வளவு பிடிக்கும் அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ஆக்சுவலி எனக்கு அந்த பாசம் தான் என்னன்னு தெரியாது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா மட்டும்தான் அம்மா மட்டும்தான் அம்மா மட்டும்தான் அப்பா அம்மா எல்லாமே அவங்க மட்டும்தான் அப்பாங்கிறது என்னன்னு எனக்கு தெரியாது இப்போ வரைக்குமே தெரியல அதை விட அதிகமான கேர் எங்கள் அம்மா கொடுத்துருக்காங்கன்னு நம்புறேன் சரி ஓகே சரி இப்போ அப்பா இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோங்க அம்மா ஓகேவா ஆ சரி அவர் இருந்துருந்தானே எந்தெந்த விஷயத்தெலாம் இப்போ நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க ஆக்சுவலாக அவர் இல்லாமல் நிறையா விஷயம் இருக்குது இப்போது ஒருத்தவங்க வந்துட்டு இப்போ எங்காவது ஸ்கூலுக்கு போனால் கூடவே இப்போது நிறைய பேர் அப்பா கூட எல்லாம் அது கொஞ்சம் எமோஷ்னல் ஆகுது சரி அதை நான் அதை யோசிக்க ஆரம்பிச்சேன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவேன் பட் அதை விட அதிகமான கேர் அம்மா கொடுக்குறாங்க பட்டு சரி இது மட்டும் சொல்லுங்க நான் மிஸ் பண்ணுறேன் தான் சரி எனக்கு இது மட்டும் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் லைஃப்பில் நடந்திருக்காங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் என் அப்பா எனக்கு கூட இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன் நிறைய இடத்துல இருந்திருக்கு எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆச்சு ஸோ அப்போ கூட ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அம்மா அப்பா சேர்ந்து பண்ணணும் ஸோ அந்த நேரத்தில் அப்பா இல்லை அப்படின்ற ஒரு ரீசனுக்காக எங்கள் அம்மாவும் அதை பண்ணல எங்கள் சித்தி சித்தப்பா சரி 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 ஓகே ஓகே எப்படி விடுங்க ஃபீல் ஆகுது எப்படி சின்ன விஷயம் தான் எப்படி ஒரு பெரிய லைஃப்ல சேஞ்ச் அப்படிங்கறது கல்யாணம் தான் அந்த நேரத்துல அம்மா அப்பா ரெண்டு பேரும் இருந்து இருக்கிறது வேற இல்லாம நிறைய பேர் நிறைய விதமா க்வெஸ்சன்ஸும் கேட்பாங்க பட் இருந்தாலும் எங்கள் அம்மா என்னை எங்களுக்காக இப்போ வரைக்குமே எங்களுக்காக மட்டும்தான் இருக்காங்க யாருக்காகவும் கிடையாது நானும் நான் ரெண்டு பேர் தான் அப்போ நான் ஃபீல் பண்ணுற இதுக்காகன்னா இப்போ எங்கள் அம்மா தனியாக இருக்காங்க அப்படின்றது ஒரு மெயின் ரீசன் எங்கள் அம்மா நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போது ரெண்டு பேர் ஜோடியெல்லாம் போவாங்க அப்படி போகும்போதெல்லாம் வந்துட்டு அவங்க வச்சுன்னா நான் பிறந்து ஒரு வருஷம் கூட கிடையாது அப்பா இருந்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க அம்மாவுக்கும் சின்ன வயசு ஸோ நிறைய டைம் அவங்க தெரிஞ்சு இல்லை தெரியாமல் அவங்க எனக்கே தெரியும் சரி 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 ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க ஆக்சுவலாக சரி சரி ஓகே ஃபாதர் சரி சரி ஓகே சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பயப்பட ஒன்றும் லைஃப்லாம் வந்து இது முடிஞ்சு போகிறது பற்றி கிடையாது என்றைக்காக இருந்தாலும் உங்கள் அப்பா வந்து உங்கள் கூட தான் இருக்கார் ஓகேவா அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அந்த கேமரா தான் அவங்க அப்பா அந்த கேமராவை பார்த்து சொல்லுங்கள் என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள் இல்லை சிம்பிளாக ரியலி மிஸ் பண்ணுவேன் உண்மையானுமே இப்போது ஆனால் நிறைய டைம் நான் வானத்தை பார்த்து பேசியிருக்கேன் கேமரா பார்த்து சொல்லுங்கள் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்போது அப்பா நீங்கள் ஸ்டாராக இருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நான் வானத்தை பார்த்து ஒரு மாடியில் படுத்துட்டு வந்திருக்கும் போதெல்லாம் பேசியிருக்கேன் ஒரு மூணு ஸ்டார் இருக்கும் எப்போவுமே நான் நைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு மூணு ஸ்டார் மட்டும் ஜோடியாக இருக்கும் ஸோ நடுவில் நான் இன்னொன்று அப்பா இன்னொன்று அம்மா அப்படின்ற மாதிரிலாம் வச்சு நிறைய டைம் நான் பேசியிருக்கேன் நிறைய டைம் மிஸ் பண்ணியிருக்கேன் பட் ரியலி மிஸ் யூப்பா பட் உங்கள் இடத்த அம்மா நிரப்பி இருக்காங்க எனக்கு ஏன் அப்பா இல்லைனாலும் ஆக்சுவலாக நீங்கள் தான் வந்து க்யூட் எனக்கு தெரிஞ்சு நான் இன்னைக்கு எடுத்த பைக்கில் வந்து உங்கள் பேர் காயத்ரி தான் வந்து ரொம்ப அருமையாக பதில் சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபாதர்ஸ் டே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது உங்களுக்கு ஃபாதர்ஸ் எல்லாம் பார்க்க உங்க அம்மா இருக்காங்க உங்களுக்கு அம்மா இருக்காங்க ஆக்சுவலா வந்து நல்லா பாத்துக்கோங்க அப்பா எல்லாம் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் அது போதும் அப்பான்னு கூப்பிடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கூட இருக்கும் அது போதும் நிச்சயமா லைஃப்ல நல்லா இருப்பீங்க ஹாப்பியா இருப்பீங்க ஓகேவா அழ கூடாது இனிமே ஆ சரிங்க அப்போ நீங்க வந்து
ஃபாதர்ஸ் டே, இந்த ஃபாதர்ஸ் டேல வந்து திடீர்னு இந்த மாதிரி அப்பாவை பற்றி பாட்டு பாடணும், அப்புறம் திடீர்னு ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் விஷ் பண்ணணும், எப்போயாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பேன், அதை தேடணும் இன்னைக்கு போயிட்டு, ஐயோ அப்பா கூட ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுமே, அதை நீ தேடி எப்படியாவது ஸ்டேட்டஸில் போடணும், இதை டக்குன்னு மதஸ்டே வந்தால் அப்படியே அங்கே ஜம்ப்பு, அவங்க அம்மா கூட எடுத்த ஃபோட்டோலாம் தூக்கி ஸ்டேட்டஸில் போடணும், இல்லை இதானே பண்ணுறோம் நம்ம வழக்கமா. ஸோ ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட கோரிக்கை. ஸோ இந்த பர்டிகுலர் டேயில் வந்து பண்ணாமல் டெய்லியும் வந்து எல்லா பாசமும் நீங்கள் வந்து காட்டினீங்கன்னா வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம லைஃபு. ஸோ எனிவே வந்து இன்றைக்கி நம்மளோட ஷோ ஆக்சுவலாக வந்து பப்ளிக் பிட் வந்து ரொம்பவே அற்புதமாக போச்சு, நிறைய எமோஷன்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஷோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நாட்டில் தான் டாடா பாபாய் ஃப்ரம் விக்கி.